விஎஸ் ராமன் சார், என்ன ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, என்ன நிலவரத்தை போய் பார்த்துருப்பீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அரசு ஊழியர்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது? இல்லை, தமிழ்நாட்டில் வந்து 2021 இந்த விடிய அரசு என்றைக்கு பதவியேற்றதோ அன்னையிலேருந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரமும் தமிழக அரசுடைய ஊழியர்களுடைய மனநிலை என்னென்னா, இந்த பழைய காலத்து சினிமா பாட்டில் ஒரு பாட்டு பாடுவாங்க, அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊர் நல்ல ஊர் இப்பரும்ப கெட்டு போச்சேன்னு உள்ள நிலைப்பாடு உள்ளது. அதே பாட்டாகவே சொல்லிட்டீங்களா? ஆமாம், தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எதுவுமே அவங்க 99% நிறைவேற்றலை. அது கூட என்ன பார்த்தா, என்னடி மீனாட்சி சொன்னது, என்னாச்சு நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காட்டோடு போயாச்சுன்ற நிலைப்பாடு. இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் கனகராஜர் பட்டியலே வெளியிடுறாரு. ரைட், காங்கிரஸ் சொல்கிறது போய் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு என்னென்னா, ஒரு வாரத்துக்கு முன்னால் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் மாவட்ட வாரியாக மீட்டிங் போட்டு என்ன சொன்னாலும் தெரியுமா, இந்த திமுக அரசு எங்கள் கட்சியை 1921 ஆக ஆக்கின்றது என்று சொன்னார். எவ்வளவு அசிங்கங்க, எவ்வளவு கேவலமான வார்த்தை. ரைட், 1921 என்றால் அமெரிக்கா நாட்டிலே பராக் ஒபாமாவுடைய தாத்தா அவர்கள் இருக்கின்ற போது, அந்த காலத்தில் அடிமை வெள்ளக்காரர்களும் கருப்பு நிலத்தவங்க பிரச்சனை வரும்போது, அடிமையாக இருக்கின்ற காலகட்டத்தில் கருப்பு நில மக்கள் வந்து பேர்கள் வைக்கக்கூடாது, எந்த ஆண்டில் நீங்கள் பிறந்தீர்களோ அந்த ஆண்டை நீங்கள் வச்சுக்கணும், உங்கள் குடும்பத்துக்குள்ள அப்பன் சுப்பன்னு பேர் வச்சுக்கிறான், ஆனால் அதை கெட்டட்டில் நீங்கள் ஏற்றக்கூடாது. அப்படி உள்ள அடிமையான நிலைப்பாட்டில் 1921 பராக் ஒபாமாவுடைய தாத்தா காலத்தில் பேர் இல்லாமல் இருந்தார். 1921 பேர், அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற பேர், இன்றைக்கி அவருடைய பேரன் பராக் ஒபாமா அமெரிக்காவுடைய அதிபர் ஆனாரா இல்லையா? 1980 நாங்கள் 112 சீட் வாங்கினோம். இன்றைக்கி பார்த்தீங்களா, அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு போகணுமா? எத்தனை நாள் நாமும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி 1921 இருந்தது இருக்கக்கூடிய இருக்க வேண்டுமா? எழுந்தார்கள், கொதித்தார்கள். ரெண்டு நாள் கழிச்சு என்ன சொன்னா தெரியுமா, இருக்க சொல்லுங்கவன். அப்போ ரெண்டு நாள் கழிச்சு, ஒரு வார்த்தை, ரெண்டு நாள் கழிச்சு காங்கிரஸ் கட்சியில அறிக்கை கொடுக்குறாங்க, இந்த திமுக விடிய அரசு காமராஜர் போன்ற ஆட்சி அமைக்கணும். திமுக டென்ஷன் ஆகிறான், என்னடா நம்மளை போய் காமராஜர் போன்ற ஆட்சி என்னன்னா, காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் உள்ள கருத்து ஒற்றுமையை மோதலாக உருவாக்கி அதன் மூலம் ஆட்சி கண்டவர் திமுக. அப்படிப்பட்டவளை போய் இந்த அரசு காமராஜர் போன்று இது வந்து இப்படிப்பட்ட என்னன்னா, பெத்த இலையில் பிறந்தவரை போட்டி துதி மனமேனு அந்த அளவுக்கு பாடல், ஒரு அயகுரமையான கிறிஸ்தவ பாடலை கூட இந்த இதுக்கு சொல்ல வேண்டிய காரணம் என்ன, காங்கிரஸ் கட்சி எவ்வளோ ஜால்ரா போடுறாங்களா என்றால், தந்தானை துதிப்போம் என்ற நிலைப்பாட்டிற்கு இவர்கள் காங்கிரஸ் சொல்லிதான் ஆக வேண்டும். கட்சியும் தொழிற்சங்கங்களும் அடிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐஎன்டிசி இருக்கணுமே தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழகத்தில் தொழிலாளர்களுக்காக, தொழிலாளர்கள் நலனுக்காக போராடுகிறோம் என்ற வலதுசாரி இடதுசாரி மக்களுடைய அரசு சார் ஒரு ஆட்சி புதுசாக வந்து அந்தந்த துறையில் அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒவ்வொரு துறையில் அமைச்சர்கள் அந்த துறையில் அதிகாரிகளை அழைத்து உங்களுக்கு என்ன கோரிக்கை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. ஜெயலலிதாம்மா கேட்டாங்களா இல்லையா? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கேட்டாரா இல்லையா? அப்போ வந்து என்னென்னா, அவங்களுடைய கோரிக்கை அப்போ தான் தொழிலாளர்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படும். நம்முடைய கோரிக்கை இன்றைக்கி இந்த ஆட்சியில் எந்த தொழிற்சங்கத்தையும் அவங்க மதிக்கிறே கிடையாது. காரணம் என்றால், எந்த அமைச்சர்களும் முதலமைச்சரை பேச்சு கேட்க கிடையாது. சார், இப்போ அப்படி எப்படி நிர்வாகம் ஏன் கொஞ்சம் சொல்லுங்க. புரியுது சார், இப்போ ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுமே எதிராக இருக்கக்கூடிய நிலை, வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த கைத்தறித்துறை பணியாளர்கள் வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு போய் இருக்காங்க அப்படிங்கிற போது, இந்த அரசு தேய்ந்து கொண்டு இருக்குதா சார்? அவங்களை பொறுத்தவரையும், இந்த ஆட்சியை பொறுத்தவரையும், தேய் பிறையோ வளர்பிறையோ அவர்கள் அதை பற்றி கவலை கிடையாது. நாம் இருப்பது வரையிலும் பிரச்சனை, மக்கள் பிரச்சனையோ அல்லது அரசு ஊழியர்கள் பிரச்சனையோ அமுக்கி வச்சுக்கிட்டு இதை டைவெர்ட் பண்ணதுக்காக தினசரி ஏதாவது எதிர்கட்சியை வசைப்படணும், இல்லை தனக்கு ஆகாதவங்களை எப்படி ஏதாவது ஒருத்தர் வச்சு அறிக்கை கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு 7.5 கிளப்பி விடணும், இப்படி நித்தங்கண்டமான ஒரு நிலைப்பாடு அவங்களை பேணிக்க முடிய காலத்தின் கட்டாயம். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இன்றைக்கி ஒன்றில் நேற்றைக்கு அவங்க கட்சியோட அதிகாரப்பூர்வ நாளேட்டில் சொல்கிறாங்க, தமிழகம் வந்து விளையாட்டு துறையில் இந்தியாவில் தமிழகம் முன்னோடியாக இருக்குன்னு யாரும் நம்புவாங்களாங்க. ஏங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்கள் மகன், அப்போ தன காக்கைக்கு தன் குஞ்சும் பொஞ்சு பொன் குஞ்சு தானே இருக்குது, இதில் நிலைப்பாடு இல்லையே. ஏன் நீங்கள் வந்து அதே நேரத்தில் தமிழகத்தில் எங்களுடைய ஆட்சியில் உள்ளாட்சித்துறை இந்தியாவின் முதன்மையாக இருக்கின்றது, பிற்படுத்தப்பட இருக்கின்றது, பிடப்பிடி இருக்கின்றது. ஏன்னா அங்கே பிடப்பிள்ளை ஹைவேஸில் எல்லாடி பண்ணி ஏரியங்கானல குளத்தேங்கானல தமிழ்நாட்டுடைய பார்டர் காணல, தமிழ்நாட்டில் நிதி நீர்வளங்கள் எல்லாமே காலி ஆயிடுச்சு. தங்களை தாங்களே விளம்பரப்படுத்திக்கிற, ஸோ தனக்குத்தானே இது வந்து உள்ள நிலைப்பாடு உருவாக்குறாங்க. அரசு திட்டங்களை அனைத்தையும் அந்த நிலைநாட்டை
போட சூழ்நிலை இருக்கனால அவரைகளை பொறுத்தவரையும் அரசு ஊழியர்கள் இன்னைக்கு என்னன்னா கோயில் மணி ஓசை இதனை கேட்டதாரோ இங்கு வந்ததா அல்ல சார் இத சார் உங்களுக்கு வேற வழியில சார் பாடல் கூட இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு தட்டி எழுப்பக்கூடிய பாடல் தான் வந்து என்எஸ் கேப்டர் விஞ்ஞானத்தை திருத்த போரேண்டி அறிவாலயத்தின் சிங்கியாக மாறிவிட்டார்கள். இவர்களுக்கு என்ன தெரியும்? மக்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா? நீங்க வெயில போனீங்களா? மக்கள் சொல்லலாம் ரீடிங் எடுக்க வராங்களா வீட்டுல? ரீடிங் தொட்டானே ஐயோ ஐயாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பையன் ப்ரோக்ரஸ் கார்டை கொண்டு அப்பா கிட்ட கொடுத்தா ஐயோ கழுத்து போடுறா அப்பா போடுவா ஐயோனு எவனே கையில் கல்ல கழுத்து போடலாமான்னு அந்த பையனுக்கு மனநிலை உருவாகும் ஒரு காலத்தில். அதே போல் ஈபியில் ரீடிங் எடுக்க வந்தாலே அந்த ரீடிங் பண்ணாங்கன்னா வீட்டில் உள்ளவங்க பயப்படுறாங்க, ஐயோ எவ்வளோ பில்ல போடுறாங்களோ, 500 ரூபா கட்டுறவங்க 2000 ரூபா கட்டுறாங்க சார். ஆண்டவனுக்கு அப்புறம் சார் பால் அத்தனை பொருள் அன்னைக்கு அதாவது முழுக்க முழுக்க அந்த வர்த்தகத்தெல்லாம் அவங்க தான் டீல் பண்ணுறாங்க. தமிழக அரசை பொறுத்தவரையிலும் 8 கோடி மக்கள் இருந்த தமிழகத்தில் மக்களை பெற்று ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒரு குடும்பம் புறநே நாட்டுடைய மண்ணுடைய நிர்வாகம் எப்படி இருக்கின்றதோ அதே போல் தமிழ்நாடு அரசை பொறுத்த ஒரு குடும்பத்தினுடைய நிர்வாகம் நடக்க வேண்டும். இது கோலோச்ச வேண்டும். இது இந்தியாவிலும் பரவ வேண்டும் என்று நீங்க எப்படி சொல்றீங்க? கனகராஜ் சார் என்ன சொல்ற? மக்கள் எல்லாம் நிம்மதியா இருக்காங்க சொன்னாரு சார். இதெல்லாம் அதாவது அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கேட்டு சொகுசாரை ஆகவே நீ பாதி நான் பாதி கண்ணேண்ட நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே ஆட்சி அதிகாரத்தை பற்றி யாரும் முதலமைச்சரும் சரியான பாதையில் சொல்லக்கூடிய மனநிலை அங்கே யாரும் இல்லை. வேண்டுமென்றால் அண்ணன் காமராஜர் அண்ணன் கனகராஜ் போன அண்ணனை வந்து வந்து சொல்லாமது அவர்கள் காங்கிரஸ் கூட மதிக்கலை சார். காங்கிரஸ் கிராமத்துக்காரர் தான் இப்ப சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டு உயர்நீதிமன்றத்திலேயே பிராக்டிஸ் பண்ணிட்டு சார். காங்கிரஸ் கட்சி மக்களுடைய மனநிலையே தெரியாம இருக்காரு. காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்களை கொதிச்சு பண்ணிக்கிறாங்க. நாங்க கூட ஒரு அப்ளிகேஷன் செய்யறதே கிடையாது சார். அப்ப என்ன அங்க கட்சி மக்களே நான் உங்களுக்கு ஒரு கசப்பு மருந்து கொடுக்கிறேன். காரணம் என்னென்றால் இந்த திமுக ஆட்சி மொத்த கஜனவையும் காலி பண்ணி கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாமல் ஆக்கிட்டு போயிட்டாங்க. ஆகவே சில கொஞ்சம் தான் அவங்க பெருசாகனு ஏற்றலைங்க. அதை வந்து 5 ஆண்டுகளும் கேரண்டி தரேன்னு சொன்னாங்க. வேலை இனிமேல் ஏற்ற மாட்டேன். இதை நீங்கள் இந்த கசப்பை திமுக செய்த அநியாயத்துக்கும் அட்டுழுத்துக்காகவும் நீங்கள் அதை தாங்கி கொண்டு ஆக வேண்டும். ஆனால் அந்த மனப்பான்மை இன்று ஆட்சி நடக்கூடிய திமுகவுக்கு இல்லை, அமைச்சருக்கு கூட இல்லை, முதலமைச்சருக்குமான்னு நம்ம அதை கேஸ் கேரண்டி எடுக்க முடியாது. இதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் நிலைமை. நன்றி சார். Thank you.